இது வந்து ஒரு எங்கேயோ வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போய் பார்க்க முடிஞ்சிச்சு. இது இப்ப நிறைய கமர்ஷியலாகவும் வேற நிறைய விஷயங்கள் இப்ப கலந்துருக்க இடத்துல இப்படி ஒரு அழகான விஷயம் கார்த்திக் இவ்வளவு லேட்டா ஒரு ஃபிலிம் பண்றதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அதுல கம்ப்ளீட்டா ஒரு போயட்டிக் குவாலிட்டி இருந்தது. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே எங்கெங்கேயோ எடுத்துட்டு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது காஸ்டிங். பிரமாதமா இருந்தது. சைல்ட்ல இருந்து க்ரோப், அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்க்கும்போது அந்த கண்டினியூட்டி, அந்த ஒவ்வொரு க்ரோத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியல. ஃபைனலா மொத்தமா அவங்கள பாக்குற நேரம் அந்த காஸ்டிங் ரொம்ப ரொம்ப பிரமாதம். அண்ட் த லொகேஷன், அதுக்குதான் அவங்க வீடு அந்த மாதிரி இவ்வளவு நாள் டைம் இருக்கா, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சொர்க்கத்தை எங்களுக்கு காட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம். சின்ன சின்ன இடத்துல ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. அஸ்வினிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா நவரசா நிறைய நம்ம கத்துக்கிறோம், டான்ஸ்ல இருக்கட்டும் ஆக்டிங்ல இருக்கட்டும். ஆனா அந்த நவரசாவை சட்டில்டா எவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கறது அஸ்வினியோட ஆக்டிங்ல ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அந்த மூடு, அந்த லைட்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே நைட்ல நிறைய எடுத்திருக்கீங்க. அந்த மூடு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு. சோ எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப